ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்குன்னா லாரி ஓட்ட கிளம்பியாச்சு. வந்தேன், கரெக்டாக ஒரு 5 நாள் இருந்தேன், ஒரு 4-5 நாள் அடித்து கிளப்பி விட்டாங்க. இனிமேல் தீபாவளிக்கு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பாப்பேன் இடையில வர முடியுதுன்னு. நிஷா, என்னை பஸ் ஏற்றி விட. நல்லா வருதே கொட்டாயி, கொட்டாயி. ஆமாம், காலையில் ஆயிடுச்சு. இப்போ பஸ் ஏறி கிளம்பி போக வேண்டியதான் லாரி ஓட்ட. நம்ம லாரி ஓட்டுற இடத்துலேருந்து அங்கேருந்து வீடியோ எடுத்து போட்டு நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, புருஷன் போறானேன்னு வருத்தமே கிடையாது. எதுக்கு வருத்த பண்ணும், சம்பாதிக்க தானே போறான். எதுக்கு வருத்த பண்ணும் நம்ம? சரி, கிளம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, கிளம்பியாச்சு. நிஷா பஸ் ஏற்றி விட்டு உடனே திருப்பி வந்துடுவா. வந்துட்டு இன்னைக்கு அன்னதானம் பண்ண போறா, அதை வேற சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், அன்னதானம் பண்ண போறா. இங்கே பாருங்க, பொண்ணு எனக்கு போட்டு விட்டது. இது இங்கே பாருங்க, கையில். ஆமாம், மருதாணி. அந்த கையை காமிக்கணுமா? இந்த கையை காமிக்கிறேன். வரைஞ்சி வச்சிருக்காளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய், லவ் யூ. இன்னைக்கு அன்னதான வீடியோ வரும், மறக்காமல் எல்லாரும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிஷா சூப்பரான அன்னதானம் கொடுக்க போகிறா. இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் கொடுக்க போகிறா. வியாழன், நாளைக்கு வெள்ளி, அடுத்த நாள் சனி, அடுத்த நாள் ஞாயிறு. பார்ப்போம். நான் ஞாயிற்றுக்கிழமையா நிஷா? நான் வியாழன் வெளியிட்டு நாளைக்கு இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறேன். பிரியாணி, சிக்கன் பிரியாணி அன்னதானம் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன அன்னதானம்னு தெரியல. சரி, நேரம் நான் ஊருக்கு போகிறேன். அவன் திருப்பி வந்து தான் சாப்பாடு சமைச்சு செஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்குறோம். ஓகே, பாய்.